வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நவராத்திரிக்கு நிறைய பேர் வந்து புதுசு புதுசாக கலெக்ஷன் வேணும்னு சொல்லி கேட்டு வந்து வாங்குறீங்க. இன்னைக்கு அந்த வகையில் நாம் பார்க்க இருக்கிறது வால் ஹேங்கிங் பார்க்க போகிறோம். வால் ஹேங்கிங்கிறது வந்து வீட்டுக்கு இன்னுமே அழகை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நம்மளுடைய பூஜை ரூமில் அதை மாட்டி வைக்கும்போதும் சரி, நம்ம என்ட்ரன்ஸ்லேயா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இப்போ அவ்வளோ அழகாக வால் ஹேங்கிங்கில் பிராஸில் தேடி வர்றாங்க. ஏன் பித்தளையில் வைக்கணும் அப்படின்னா, பித்தளைன்றது வந்து நம்ம ஒரு தடவை தான், ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பித்தளைன்றது நம்ம ஒரு தடவை தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து ஆனால் திரும்ப திரும்ப நம்ம அதை வந்து வாஷ் பண்ணி வச்சாலே போதும். அதாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அல்லது வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ எடுத்துக்கூட அதை வாஷ் பண்ணி நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஒயிட் மெட்டல், இந்த லைட் வெயிட் ஐட்டம், இதெல்லாம் நம்ம மாட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நாளடைவில் அது வந்து ரொம்ப ஃபேடாகும். அதை பாலிஷோ அல்லது வாஷ் பண்ணவோ அது எல்லாமே முடியாது. ஆனால் இது வந்து அவ்வளோ அழகாகவும் இருக்கும். இன்னொன்று, நம்மளுடைய அந்த குவாலிட்டியை காட்டும். ஏன்னா பித்தளைக்கான மதிப்பு, அதோட வைப்ரேஷன்றது வந்து எப்போவுமே ஒரு தனி சிறப்பானது. பித்தளை நிறைய இருக்கிற இடமே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபீல் குட் கொடுக்கும். ஒரு அதை பார்க்கும்போதும் சரி, ஒரு நிறைவாக, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பாசிட்டிவ் வைபு கொடுக்கக்கூடிய பொருளாக இந்த பித்தளை இருக்கிறதுனாலே நிறைய பேர் ஆசையாக இந்த மாதிரி வால் ஹேங்கிங் எல்லாம் வாங்குறாங்க. வாங்க, இப்போ விளக்கு கடையில் இருக்கக்கூடிய வால் ஹேங்கிங் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, இனிமேல் டிஸ்பிளேயில் காட்டாத நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. நேரில் வந்தால் பார்க்கலாம், அல்லது நம்மளுடைய வெப்சைட்லேயும் நீங்கள் செக் பண்ணலாம். வால் ஹேங்கிங் கலெக்ஷன் எப்போதுமே நம்மக்கிட்ட ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அந்த வகையில் நாம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது விநாயகர் வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். அழகாக லோட்டஸில் விநாயகர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி பெரிய சைஸ்லேயும் இருக்குது, சின்ன சைஸ்லேயும் இருக்குது. அது மாதிரி குட்டி குட்டியாக சூரியன்லேருந்து விநாயகர் முகம், ஆளிலையில் விநாயகர், அது மாதிரி சிவன், பெரிய விநாயகர். எனக்கு வந்து விநாயகர் சிலை வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதை நான் வாலில் ஹேங் பண்ணிக்கிறவங்க அப்படின்றவங்க வந்து இவ்வளோ பெரிய விநாயகர் கூட வாங்கிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 21 இன்ச் இவருடைய உயரம், வெயிட்னு பார்த்தோன்னா 10-11 கிலோ வரும். அப்படியும் கூட ரொம்பவே அழகாகவும் இருக்கும். ஒரே ஒரு ஆணியில் அவ்வளோ அழகாக மாட்டிடலாம். அந்த அளவுக்கு பின்னாடி வந்து அதுக்கான இதுவுமே கொடுத்துருக்காங்க. மாதிரி விளக்கு வகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா அவ்வளவு இருக்குது. நம்ம வாசலில் என்ட்ரன்ஸில் மாட்டுறதுக்காக இருக்கட்டும், அல்லது பூஜை ரூமில் வாசலில் மாட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையவே வெரைட்டி இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம அழகாக பார்க்கலாம். மாதிரி இந்த மாதிரி விளக்குகள் நம்ம வந்து வாசலில் மாட்டிட்டு இதுக்கு மேலே ஒரு அகலோ அல்லது பித்தளையில் ஒரு அகலோ கூட வச்சு ஏற்றலாம். க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அழகாக ஒரு ஸ்க்ரூ போட்டு இதை வந்து நம்ம டைட் பண்ணிக்கவும் முடியும். இது எல்லாமே வந்து ஒரு வீடு கிரக பிரவேசம் அப்படின்னாலே வந்து கிஃப்ட்டுக்காக இந்த மாதிரி விளக்குகள் நிறையவே வாங்குறாங்க. ரொம்ப யூனிக்காக இருக்கணும் கிஃப்ட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி பொருட்கள் தான் வாங்கி கொடுக்குறாங்க. அது மாதிரி ஆஞ்சநேயர் ரொம்ப அழகாக வால் ஹேங்கிங்கில் பெரிய சைஸில் வந்திருக்கார். ஆஞ்சநேயருக்குன்னு இருக்கக்கூடிய பக்தர்கள் அவரை எல்லா இடமும் வச்சு தரிசிக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சாமியை வந்து ஆஞ்சநேயர் வைக்கலாமான்றது இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஒரு சாமியை ரொம்ப விரும்பி கும்பிடுறவங்க எங்கே பார்த்தாலும் அந்த சாமியோட உருவம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரி வால் ஹேங்கிங்கே வந்திருக்கு. அந்த வகையில் தான் நம்மளுக்கு வாராகி அம்மனே வந்து இப்போ வால் ஹேங்கிங்கில் வந்திருக்காங்க. அவ்வளோ அழகாக தாமரை பீடத்தில் அம்பாள், அதுவும் நல்ல பெரிய பெரிய உயரம் தான். இது ரொம்ப சின்ன விக்கிரகம் கிடையாது, நல்ல பெரிய விக்கிரகம், ரொம்ப அழகாக. அது மாதிரி பஞ்சமுக ஆஞ்சநேயரும் வால் ஹேங்கிங்கில் வந்திருக்காரு. இந்த தாமரை வந்து நம்மளுடைய விளக்கு கடைக்கு தான் முத முதல்ல வந்தது. அவ்வளோ அழகாக இப்போ நம்மளை பார்த்து நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கூட இந்த ஃபினிஷ் வந்து எல்லாராலையும் கொண்டு வர முடியல. ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய தாமரை வால் ஹேங்கிங். நம்ம ரெண்டு பக்கமும் வீட் நம்மளோட சாமி ரூம் என்ட்ரன்ஸில் மேலே மாட்டுறதுக்காக இருக்கட்டும், அல்லது நம்ம சாமி ரூம்லேயே நேராக கூட, ஒரு சில பேர் அந்த தாமரைன்ற சிம்பிளே வந்து லக்ஷ்மியோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நம்ம மாட்டிக்கிறதா இருந்தாலும் இந்த வால் ஹேங்கிங் நம்ம மாட்டிக்கலாம். அது மாதிரி குட்டியா விநாயகர் ரொம்ப அழகாக, ஒன்று ஒன்றுமே அழகு. அது மாதிரி டோர் நாக்கர், இது எல்லாமே டோரில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. ரொம்ப அழகாக விநாயகர் முகத்தோட, குதிரை முகத்தோட, புத்தர், அந்த மாதிரி நிறையவே இருக்கு. மாதிரி விநாயகர் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக போட்டுக்கிற மாதிரி, விநாயகர் முகம் தும்பிக்கை வந்து ஒரு ஒரு ஒன்றுக்கு வந்து வலது பக்கமும், ஒன்று பக்கம் ஒன்றுக்கு வந்து இடது பக்கமும் இருக்கும். ஆப்போசிட்டாக நம்ம மாட்டிக்கலாம். நடுவில் ஒரு பெரிய ஃபோட்டோவோ அல்லது பெருசாக ஒரு வால் ஹேங்கிங் மாட்டி இதை நம்ம சைடில் மாட்டினா இன்னுமே அழகாக இருக்கும். அது மாதிரி இந்த வால் ஹேங்கிங் எப்போவுமே நம்ம விளக்கு கடையில் ஃபேமஸ், நிறைய பேர் ரசித்து வாங்கக்கூடிய ஒரு யானை முகம்தான்.
ரொம்ப அழகா இருக்கும். ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா எடுப்பா இருக்கும். இந்த ஒர்க்கு எவ்வளோ டெப்த் இருக்கோ அப்பதான் அதோட குவாலிட்டியே சொல்ல முடியும். நம்ம கிட்ட அந்த மாதிரி குவாலிட்டியான வால் ஹேங்கிங் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கும், பட் இதே இந்த அளவுக்கு ஃபினிஷா இருக்கக்கூடியது தான் நம்ம விளக்கு கடையில வச்சிருக்கிறோம். அது மாதிரி புதுசா வந்திருக்கக்கூடிய விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி. ஏன்னா இது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த ஒண்ணு, வால் ஹேங்கிங்ல விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி வேணும்னு. அழகா விநாயகரை நடுவில் மாட்டி ஒரு பக்கம் லக்ஷ்மி ஒரு பக்கம் சரஸ்வதி வச்சா போதும், அந்த இடமே ஃபில் ஆகிடும். அவ்வளோ அழகா இருக்கக்கூடிய விநாயகரும் லக்ஷ்மியும். அது மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, தாமரை இந்த சைஸ் தான் முதல்ல வந்தது விநாயகர், தாமரையில் இருக்கக்கூடிய விநாயகர். பக்கத்துலேயே இந்த லக்ஷ்மி இப்போ 21 inches அவ்வளோ அழகா பெருசாகவும் இருக்கு. அது மாதிரி வாழை மரம், இந்த வாழை மரமும் நிறைய பேர் மங்கள சின்னம்ன்றதுனால, வாழை இருக்கிற இடம் ரொம்பவே விசேஷம்ன்றதுனால பூஜை அறையில் வாங்கி மாட்டுறாங்க. அதுவுமே இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் நவராத்திரிக்குன்னே நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். அது மாதிரி காளை மாடு பார்க்கும்போது நிறைய பேர் கேட்டாங்க, கோமாதா இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரலாமேன்னு. அப்படி வந்தது தான் இந்த கோமாதா. கண்ணுக்குட்டியோட அழகாக பேர், நிறைய பேர் இது கிரகப்பிரேசத்துக்கு அழகாக செட்டாக இது, ஏன்னா இது பேராக தான் வரும், ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கிறது. அவ்வளோ அழகாக இருக்கும் கண்ணுக்குட்டியோட இருக்கக்கூடிய கோமாதா செட்டாக. அது மாதிரி கலசம், ஆன்டிக் கலசம், சின்ன சைஸு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம என்ட்ரன்ஸில் மேலே இந்த ஒரே ஒரு கலசம் வச்சா கூட போதும், அவ்வளவு நிறைவாக நம்ம வீடையே வந்து ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கலசம் வந்து இருக்குது. அதுலேயே 2 sizes இருக்குது. அது மாதிரி கலசத்திலே விநாயகரும் லக்ஷ்மியும் இது எல்லாமே நான் உங்களுக்கு தனித்தனியாக காமிச்சிருக்கேன். இருந்தாலும் இங்கே ஹேங் பண்ணியிருக்கிறத அப்படியே காட்டணும் அப்படின்றதுக்காக தான். அது மாதிரி துர்கை, துர்கையிலையுமே நம்மக்கிட்ட 3 sizes இருக்காங்க. இதுதான் இருக்கிறதுல பெரிய சைஸு. நல்லா துர்கையோட முகம் மாதிரி புத்தா, புத்தாவுமே நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க. அழகாக ஹாலில் மாட்டிருக்கோமோ அந்த இடம் வந்து ஒரு ஒரு அமைதியான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்றதுனால. மாதிரி கஜலக்ஷ்மி, ஆஞ்சநேயர் திரும்பவும், அது மாதிரி பஞ்சமுக விநாயகர் மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நமக்கு இருக்கிற பெருமாள் கலெக்ஷன் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. பெருமாள் முகம், பெருமாளோட உருவம், அது மாதிரி புதுசாக வந்திருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரும் திருப்பதி பெருமாள் அவ்வளோ அழகாக வால் ஹேங்கிங்கில் ரொம்ப அழகாக செட்டாக வந்திருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ நல்லாவும் இருக்கு. அழகா லக்ஷ்மி, அதே மாதிரி இதுலேயே விநாயகர் வச்சு 3 pieces பெல் வச்சு அழகாக இருக்கும். இதை நம்ம டோர்லேயோ அல்லது என்ட்ரன்ஸ்லேயோ மாட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயே வந்து இது 1 step நாங்கள் சொல்லுவோம். இதே மாதிரி ஒரு 2 steps, 3 steps, 4 steps அது மாதிரி 4 steps வரைக்குமே நம்மக்கிட்ட இருக்குது. லக்ஷ்மி ஒரு பக்கம், விநாயகர் ஒரு பக்கம் தொங்க விடலாம். இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதுலேயுமே டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில், அதுலேயே வெறுமனே கஜலக்ஷ்மி வச்சு, அது மாதிரி கற்பக விருட்சம் மரத்துலேயே இப்போ இந்த மரம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப அழகாக அதில் வந்து நிறையா பூக்கள்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கற்பக விருட்ச மரத்தில் எப்போவுமே பூக்களோட வராது, இப்போது வந்திருக்கிறதுல அழகாக பூக்களோட வந்திருக்கு. கீழே இருக்கிறதும் கற்பக விருட்சம் தான். நாம் இன்னைக்கு பார்த்த இந்த வால் ஹேங்கிங்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை .com வெப்சைட்டில் வால் ஹேங்கிங்னே தனி கேட்டகரியே கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் பார்க்கலாம். இது தவிர விளக்குகள் இருக்குது, மணி இருக்குது, மாதிரி நிறைய இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.